ஹாய் விவாஸ் இருக்கட்டும் மைச்சான கைல் சீரி இன்றைக்கி எபிசோடு எப்படி பார்ப்போது என்ன நடக்குமா? அப்போ நீங்கள் எபிசோடு என்ன கட்டாங்கன்னா அன்பு வந்து அடிபட்டு ரோட்டில் கிடக்கிறான். அந்நேரம் பார்த்து மூர்த்தியோட கேட்டரிங்கில் வேலை பார்க்குற சமையக்காரர் வந்து பார்த்துறாரு, ஐயா தம்பிக்கு அடிபட்டிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டு போகணும்னு சொல்லி பக்கத்தில் பார்க்குறாரு. ஒரு ஆட்டோ நிப்பாட்டுறாரு. அந்த ஆட்டோவில் பார்த்தா தேவியோட நாத்திரா தான் அந்த ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே ஒரு பையன் அடிபட்டு கிடக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது யாருன்னு அவங்களும் தற்செயலாக போய் பார்க்க போகிறாங்க. அதை பார்த்தோன்னே ஓ நீயா அப்படின்னு நம்பி சாக்காகிறாங்க. உடனே அவர் கேட்குற உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், இவர் எங்கள் அண்ணியோட தம்பி தான் அப்படிங்கிறாங்க. வேகமாக சேர்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா கையலோட பேர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா நடந்துட்டுருக்கா. இப்போ அனுப்பி சொல்கிறாங்க, அக்கா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையில் ஓ தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்து மூர்த்தியோட ஃப்ரெண்டு வந்து கூட வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து ஆனந்தி சொல்கிறாங்க, நான் உடனே ஒன்று கூப்பிடல, என்ன எங்கள் அக்காவையும் எங்கள் மாமாவையும் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கையில் ஷாக்காகிறாங்க. மாமா நான் யாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எழில் நிற்கிறாரு. இன்றைக்கி அனுப்புறமா இப்படி தாங்க வந்திருக்கு. எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் கையில்கிட்ட தன் காதலை எழில் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபுல் எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.